ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி இருக்கான் எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க ரகசிய உண்மை நண்பர்களுக்கு வணக்கம் நான் சொன்னேன் அந்த ஒன்பது கிரகமும் உச்சம் பெற்ற ஒருவரை அவருடைய ஜாதகத்தோட கூட்டிட்டு வாங்க அப்படின்ன அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கறது அப்புறமாட்டி சொல்றேன் அவர் முன்னாடி வச்ச அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த தன்மைகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம் இங்கே சிரிச்சாங்க அவர் இல்லை மேடம் சிலருக்கு வந்து உச்சம் அப்படிங்கிறது இருக்குது சிலருக்கு வந்து இந்த நிறைய கிரகங்கள் உச்சமாக இருக்குது ஆட்சியாக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை அவர் முன்வைத்தார் அவர்கிட்ட சொன்னது எங்க ஆட்சி அப்படின்னா என்ன பண்ணும் உச்சம் அப்படிங்கிறதுனா என்ன பண்ணும் உச்சமாக இருந்ததுன்னா ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டேன் இல்லை மேடம் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க எனக்கு தெரிந்த நண்பர் ஜோதிட ஆர்வம் உள்ளவர் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறாரு அவர் பாரம்பரிய ஜோதிடத்தை நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு என்னுடைய பழைய கஸ்டமருங்க கூட சொல்லலாம் நண்பர் கூட சொல்லலாம் அப்போ அவர் கேட்ட கேள்வி இது தான் இப்போ நான் சொன்னேன் ஐயா உச்சம் அப்படிங்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை இப்போ உங்களுக்கு ஒரு பணம் தேவை அப்படின்னா நீங்கள் கேட்டதுக்கு அதிகமாகவே அதை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க நிறையவே செலவழிப்பீங்க ஆனால் அதோட வந்த விதம் அப்படிங்கிறது தெரியாது செலவழிக்கிற விதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக செலவழிப்பீங்க திருப்பி கேட்டிங்கன்னா திருப்பி உங்களுக்கு வரும் பிற்காலத்தில் அந்த பணம் கேட்கக்கூடிய நபரோ அந்த நபரோ உங்கள் கூட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர் முன்னால் வச்சேன் ஏன்னா அவருக்கு வந்து கிரகம் உச்சமாக இருந்தது நான் சொல்லக்கூடிய நபருக்கு இப்போ இல்லை வந்து இல்லை மேடம் இன்றைக்கி என்னுடைய பழைய நண்பர்கள் யாரும் இல்லைன்னு இதுதான் உச்சம் அப்படின்னேன் அதே மாதிரி ஆட்சியாக இருந்ததுன்னா என்ன பண்ணும் அவர் கேள்வி கேட்டார் கண்டிப்பாக ஆட்சியாக இருந்ததுன்னா தன்னுடைய வேலையை அவர் பலமாகவே செய்வார் அப்படின்னு நான் என்ன வேலையெல்லாம் செய்வாருன்னு நாங்கள் எப்போதுமே பார்க்குறது அக்ஷய லக்ன பத்திரதி முறையில் தான் இப்போ உதாரணமாக அந்த நபருக்கு துலா லக்னம் துலா லக்னம் அக்ஷய லக்னமாக இருந்தது நீங்கள் பிறந்தபோது குரு வந்து ஆட்சியாகவே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குரு உங்களுக்கு என்ன செய்வார் அப்படிங்கறத தான் கேட்டேன் இந்த குரு இந்த துலா லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி அவர் என்ன பண்ணுவாருன்னா கடனை தான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் அதுவும் பெரும் கடன் அப்படிங்கிறத அவர் கொடுப்பாரு அதே மாதிரி அந்த கிரக பார்வைகளில் எடுக்கும் போது குரு வந்து பார்க்கக்கூடிய இடங்களையும் அவரோட வேலைய அந்த பிரச்சனை அப்படிங்கிறத தான் அதிகமாக செய்வார் அப்படிங்கறத சொல்லலாம் இப்போ அதே துலா லக்னத்துக்கு சுக்ரன் இந்த லக்னத்திற்கு லக்னாதிபதி அவர் அவர் தான் அஷ்டமாதிபதியும் கூட அப்போ இவராட்டி நமக்கு நல்லது பண்ணுவாரா அப்படின்னா இவரும் தன் பிரச்சனைக்கு தானே காரணம்னு சொல்லலாம் அவர் சரியா இருப்பாரானா அவரும் சரியாகவே இருக்க மாட்டார் நீங்கள் வந்து ஆட்சின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரிஷப லக்னத்தில் இருக்குது ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு சரியா இருக்குமானா அங்கே சரியா இல்லை உங்களுக்கு பிரச்சனை கூடியதே அவர்தான் தானே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறது அப்படின்னா இந்த ஜாதகர் தான் அப்படிங்கிறது சொல்லலாம் இதே இது உதாரணமாக புதன் வந்து அதாவது சந்திரன் வந்து அவருக்கு பத்தாம் அதிபதி அந்த பத்தாம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்துல இருந்தாங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னே இல்லை மேடம் நான் ஆரம்பிச்சிட்டேன் எத்தனை பிஸ்னஸை மாத்தனீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டோம் நாலஞ்சு பிஸ்னஸ்ன்னு எத்தனை வருஷமானேன் இந்த துலாலக்னம் முடிந்து அவருக்கு வந்து இப்போ விசாக நட்சத்திரம் ரெண்டாவது பாதம் அப்படிங்கிறது இருக்குது நாலு பிஸ்னஸ் மாற்றிட்டேன் அப்படின்னாரு இப்போ அஞ்சாவது பிஸ்னஸ்னு அடி எடுத்து வைக்க போகிறீங்களா அப்படின்னே ஆமாம் அப்படின்னாரு அப்போ இந்த சந்திரன் வந்து நீங்கள் சொல்லக்கூடியது ஆட்சி கிரகமாகவோ சுபகிரகமாகவோ நம்ம பாரம்பரியத்தில் கிரகம் சொல்லக்கூடியது குரு சுக்கரன் சந்திரன் உங்களுக்கு புதன் இந்த கிரகங்களாக இருக்கும்போது இவங்க உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு அழுத்தத்தையும் ஒரு பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு தந்தே தீர்வார் அவர் உங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை இந்த கிரகங்கள் மூலமாக இந்த கிரகத்தின் உறவுகள் மூலமாக ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இந்த குரு வந்து அவருடைய வீட்டிலயே இருக்கும்போது இவனுடைய தம்பிக்கும் இவருக்கும் நல்ல உறவுங்கிறது இருக்காது இவர் என்ன ஒரு நான் ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல பணம் அடைச்சிட்டு வரேன்னா இவர் அந்த முழுமையாக ஐந்து வருடத்திற்கு அதை கட்ட முடியாத தன்மை அப்படிங்கிறது இந்த குரு தான் உங்களுக்கு கொடுப்பாரு இதே இது சுக்ரன் இவருக்கு எட்டாம் இடத்திலேயே இருக்கும்போது இவர் மனைவி இவருக்கு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையும் பிரிவும் இருக்குமானா கண்டிப்பாக அங்க இருக்கும் சமூகத்துல ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை காரணமாக ஜாதகர் வந்து ஒதுங்கி இருக்கக்கூடிய தன்மை தன் பிரச்சனைக்கு தான் தான் காரணம் அப்படிங்கிற தன்மை அவருக்கு கொடுக்கும் சந்திரன் வந்து நிறைய தொழில் மாற்றம் வேலையில நிலையில்லாத வேலை அப்படிங்கிறது கொடுக்கும் சிலருக்கு வந்து வெளியூர் வேலை வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது இந்த சந்திரன் கொடுப்பாரு இந்த புதன் வந்து இவருடைய ஜாதகத்தில் இல்லை உதாரணமாக அங்கே உச்சமாக இருக்கும்போது என்ன பண்ணும் அங்கே உச்சமாக இருக்கும்போது அவருக்கு அந்த தந்தை மூலமான அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும் இவர் வந்து எதாட்டி உள் லாஸ் பண்ணணும்னா தந்தைக்காக அப்பா வாங்கின கடனுக்காக தான் விரயம் பண்ணணும் அப்பா வந்து சொத்தை வாங்குறேன்னு சொத்து வாங்கியிருப்பார் அதுக்கு டாக்குமெண்ட் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் என் பிள்ளைகள பேரில் மாத்திரம் வாங்குறேன்னு வாங்கியிருப்பார் ஏன்னா எதையாட்டி சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வெளிநாட்டு கம்பெனியில் எங்கேயாட்டி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அவ்வளோதான் இவர் சேர்த்து வைத்த பணம் மற்றையும் அங்கே அப்பா வந்து அப்பா மூலமாக இழக்கக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருக்கும் இல்லைனா இவரோட கூட வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு ஒருவர் இவர்கிட்ட சொல்லுவார் இந்த இடத்துல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் நீ வேணா போட்டு பாரு அப்படிம்பாரு அவர் பேச்சை கேட்டுட்டு இவர் பண்ணும்போது இதே புதன் பகவான் தான் இவருக்கு விரயத்தை கொடுக்குறாரு இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய உச்சம் எங்கே உங்களுக்கு செயல்படுது ஆட்சி எங்கே செயல்படுது நீங்கள் சொல்லுங்க இதே ஒரு ஜாதகர் உதாரணமாக மேஷ லக்னமாக இதே துலா லக்னமாக இருக்கும்போது செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்தது அப்படின்னா இவர் மனைவி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க செவ்வாய் நீச்சம் அப்படிங்கிறது நம்ம லக்னத்திற்கு இந்த துலா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் அப்படிங்கிறது அப்ப அம்மா மூலமாக அமையக்கூடிய ஒரு பெண்ணாக இந்த ஜாதகருக்கு அமையும் ஏன்னா அந்த துலா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்போ மனைவி எப்படி இருப்பாங்க தாய் மூலமாக அப்போ அம்மாவை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி மனைவியை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குமான இருக்கும் அம்மாவையும் தன் மனைவியும் ஒரு போல நடத்தி வழிநடத்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அந்த ஜாதகருக்கு இருக்குமான இருக்கும் ஆனா பாக்கி எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனைகள் ஒரு பிரிவு அப்படிங்கிறது இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இல்லை எந்த மாற்றமும் கிடையாது சில ஜாதகங்கள் உச்சமாக இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி ஏழு கிரகங்களோ ஒன்பது கிரகங்களோ உச்சமாக இருந்தாலும் ஆட்சியாக இருந்தாலும் அங்க பிரச்சனை அவங்க வாழ்க்கையில இருக்குமானா இருக்கும் அவங்க பிரச்சனையை அவங்க தான் அனுபவிப்பாங்க நமக்கு தெரியாது ஒரு சில நிகழ்வுகளை பார்த்துட்டு இவங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்க நம்மளால முடியாது யாருக்கு தான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கும் எல்லாரோட வாழ்க்கையும் பிரச்சனையும் அழுத்தமும் விரயமும் நம்ம வாழ்க்கையில் சந்தித்து தான் ஆகணும் அதை யாராலையும் மாற்றவே முடியாது எந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறீங்க எந்த செயல்கள் மூலமாக அது நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சிலர் வந்து குழந்தைகளை வெளிநாட்டில் படிக்க வைப்பாங்க யார் இந்த மிதுன லக்னக்காரங்க அப்போ இவங்களுக்கு குழந்தைகள் வெளிநாட்டில் படிக்கும்போது இந்த குழந்தைகள் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா அவங்கள படிப்பேன்னு பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க அவங்க வந்து பாதியில் அந்த படிப்பை விட்டுட்டு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு குழந்தைகள் மூலமாக வெளிநாட்டில் விரயம் வெளியூரில் விரயம் அப்படிங்கிறது தான் இருக்கும் இதை யாராலையும் மாற்ற முடியுமா அவங்களுடைய அக்ஷய லக்னம் போகும்போது இது கண்டிப்பாக நடக்கும் பாதியில் திருப்பி வரக்கூடிய ஒரு தன்மை உடல் பிரச்சனையாக இருக்கலாம் மணல் பிரச்சனையாக இருக்கலாம் அப்போ கேட்டு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு ஏன்னா நமக்கு பணம் எந்த வழியாக வரும் எந்த விதமாக விரயம் அப்படிங்கிறது நடக்கும் சிலருக்கெல்லாம் சொல்லுவோம் சுப விரயமாக மாற்றிக்கோங்க அப்படிம்போம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குங்க உங்கள் பேரில் வாங்க வேண்டாம் வேறு ஒரு நபர் பேரில் அந்த மனை அப்படிங்கிறது வாங்கி போடுங்க அம்மா பேரில் வாங்குங்க மனைவி பேரில் வாங்குங்க அது உங்களுக்கு யோகமாக இருக்குமானா யோகமாக இருக்கும் அது இந்த ஜாதகருக்கு பிற்காலத்தில் லாபம் அழிக்கக்கூடியதாக இருக்கும் அதை நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் மட்டும்தான் சொல்ல முடியும் ஸோ உச்ச நீச்சம் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது தான் உண்மை உச்சமாக இருந்தாலும் சரி அந்த ஜாதகர் எல்லா விதிப்பயனையும் கண்டிப்பாக அனுபவித்து தான் தீரணும் இல்லைங்க எங்களுக்கு எல்லாமே உச்சமாக இருக்குது என்னுடைய கிரகம் நல்லாயிருக்குன்னா தயவுசெய்து அந்த நம்பரை கொ அந்த நபரை கொண்டு வாருங்கள் அவருடைய ஜாதக அமைப்பை வச்சுட்டு தற்போது அவர் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இனி என்ன அனுபவிக்க போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நன்றி மீண்டும் இதுபோல் நிகழ்வில் சந்திக்கலாம்